எண் ஆறின் சிறப்பு, ஆறுங்கிற எண்ணோட அழகிய வடிவமைப்புன்னு கூட சொல்லலாம். ஜீரோல இருந்து 10 வரைக்கும் எண்கள் ஒவ்வொரு எண்ணும் 3 டைம் எழுதியிருக்கோம். இதற்கு இடையில நம்ம அடிப்படை செயல்பாடுகளான கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். நமக்கு கிடைக்கக்கூடிய விடை வந்து 6ங்கிறது கிடைக்கணும். இது எப்படி ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன பயன்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜீரோவுக்கு பார்க்கலாம். ஜீரோ 3 டைம் எழுதியிருக்கோம். ஜீரோ ஃபேக்டோரியல் வந்து 1னு கிடைக்கும் நமக்கு. ஜீரோ ஃபேக்டோரியலோட வேல்யூ 1. இப்போ 1 + 1 + 1 3னு கிடைக்கும். 3 ஃபேக்டோரியல்ங்கிறது 6. 3 ஃபேக்டோரியல்ங்கிறது 3 × 2 × 1 = 6. அப்போ ஜீரோவை பயன்படுத்தி எழுதுறப்பே நமக்கு 3 ஃபேக்டோரியல்னு கிடைக்குது. 3 ஃபேக்டோரியல்ங்கிறது 6. அடுத்து 1 + 1 + 1 போட்டோம்னா 3 ஃபேக்டோரியல் கிடைக்கும். அதே 6. 3 ஃபேக்டோரியல்ங்கிறது 6. 2 2 2 இதுக்கு இடையில நம்ம பிளஸ் போட்டாலே 2 + 2 + 2 = 6 கிடைச்சிரும். அடுத்து 3 3 3 ஃபர்ஸ்ட் இன்ட்டு அடுத்தது மைனஸ், 3 × 3 = 9, −3 = 6 கிடைக்குது. அடுத்து 4க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது 4√4 வந்து 2னு கிடைக்கும். இப்போ 2 + 2 + 2 = 6. அடுத்தது 5க்கு வந்து பிளஸ் ஃபர்ஸ்ட் போடுறோம், அடுத்தது டிவிஷன் போடுறோம். ஃபர்ஸ்ட் டிவிஷன் செய்யறப்ப 5/5 1னு கிடைக்கும். அப்போ 5 + 1 = 6. 6 + 6 - 6னு எழுதலாம். 6க்கு 12 - 6 = 6னு கிடைக்கும். அடுத்து 7க்கு 7 - 7/7 7/7 = 1 7 - 1 = 6. 8க்கு பார்த்தோம்னா 8 + 8/8 அதுக்கு ஸ்கொயர் ரூட்டு, அந்த ஹோலுக்கு ஃபேக்டோரியல். இப்போ 8 + 8/8 1னு வரும். 8 + 1 = 9. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 வந்து 3. 3 ஃபேக்டோரியல்ங்கிறது 6. அடுத்து √9 × √9 × √9 அதாவது இன்ட்டு ஃபர்ஸ்ட் அடுத்தது மைனஸ் போடுறோம். ஒவ்வொன்றுக்கும் ஸ்கொயர் ரூட் எழுதியிருக்கோம். இப்போ 3 × 3 - 3 இப்போ 3 × 3 = 9 கிடைக்கும். 9 - 3 = 6னு வந்துடுது. 10க்கு பார்த்தோம்னா 10 - 10/10ங்கிறப்ப 10/10 = 1 √9 வருது. √9ங்கிறது 3. 3 ஃபேக்டோரியல் = 6. இந்த எண்களுக்கு 6 வர வைக்கிறதுக்கு இந்த செயல்பாடுகள் மட்டும்தான் பயன்படுத்தணுங்கிறதுல வேறு செயல்பாடுகள் மூலமாகவும் 6 வர வைக்கலாம்.